தமிழகத்துல முதல் முறையா மதுரை அரசு மருத்துவமனையில உயர்தர செயற்கை கால் தயாரிச்சு பாரா ஒலிம்பிக் விளையாட்டு வீரருக்கு பொருத்தப்பட்டிருக்கு. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில கால்களை இழந்த நோயாளிகளுக்கு செயற்கை கால்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதுல மதுரை, விருதுநகர், சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டங்களை சேர்ந்த 11 பேருக்கு அதிநவீன செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன. டீன் ரத்னவேல் தலைமையில மருத்துவ கண்காணிப்பாளர் கணேசன் முன்னிலையில நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டுச்சு. மதுரை அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா இயல்பியல் மற்றும் புனர்வாழ்வு மருத்துவத்துறையின் கீழே செயற்கை கால்கள் தயார் செய்யும் நிலையம் வந்து செயல்பட்டு வருது. இந்த நிலையத்துல தயார் செய்யப்பட்ட அதிநவீன வசதிகள் கொண்ட செயற்கை கால்கள் தற்போது 11 நோயாளிகளுக்கு முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இலவசமா பொருத்தப்பட்டிருக்கு. வழக்கமா இந்த செயற்கை கால்கள் பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருந்து 400,000 வரைக்கும் செலவு செஞ்சு வாங்கி அது வந்து நோயாளிகளுக்கு பொருத்தப்படும். ஆனா இப்போ மதுரை அரசு ஹாஸ்பிட்டல்லயே வந்து இந்த நிலையத்துல தயார் செய்யப்பட்ட அதிநவீன செயற்கை கால் நோயாளிகளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது தயாரிக்கிறதுக்கு 1,50,000 மட்டும்தான் வந்து செலவாயிருக்கு. அண்ட் கூடவே ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஒவ்வொரு பிரெஃபரன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதெல்லாம் வந்து கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி தான் தயார் பண்றாங்க. அவங்க காலோட அசைவுகளை வச்சு கிரேட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு வச்சிருக்காங்க. கிரேட் 1 வகை செயற்கை கால்கள் பொறுத்தனா வீட்டுல மட்டும்தான் வந்து நடக்க முடியும். கிரேட் 2 அப்படின்றது கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடந்து போக முடியும். கிரேட் 3 அப்படின்னா விளையாட்டு போட்டிகள்ல கலந்து கொள்ளும் வீரர்கள் கூட பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ சிவகங்கையை சேர்ந்த பாரா ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் எட்வர்ட் பிரான்சிஸ் அப்படின்றவருக்கு கிரேட் 3 வகை செயற்கை காலை வந்து பொருத்தி இருக்காங்க. அவருக்கு வழங்கப்பட்ட அந்த செயற்கை கால் அதிக வலிமையும் மிக குறைந்த எடையும் வெப்ப விரிவாக்கத்தையும் தாங்கும் சக்தி கொண்ட கார்பன் ஃபைபர் மல்டி ஆக்சிஸ் செயற்கை பாதத்தை கொண்டிருக்கு. இது மூலியமா மராத்தான் போட்டிகள் போன்ற விளையாட்டு போட்டிகள்ல கூட அவரால் மத்தவங்க மாதிரி இயல்பா ஓட முடியும். இதை பத்தி அவர் சொல்லும் போது, சோ இதனால பாத்தீங்கன்னா இன்னும் விளையாட்டு போட்டிகள்ல வந்து என்னால அதிகமா சாதிக்க முடியும், இயற்கை கால் மாதிரியே தான் வந்து இதுவும் இருக்கு, எந்தவித மாற்றமும் இல்ல அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலேயே முதன்முறையாக பிசிக்கல் மெடிசின் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக இதுவரை ப்ராசஸிஸ், அதாவது கால் இழந்தவர்களுக்கு செய்யக்கூடிய செயற்கை கால், அது வந்து நம்ம தனியார் கம்பெனிகளில் 3-4 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருந்தது. நாம் இப்பொழுது நம்மளுடைய பிசிக்கல் மெடிசின் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் லெட் பை டாக்டர் ரவி, டாக்டர் வரதராஜ், டாக்டர் சிந்தியா, அனைத்து தொழில்நுட்ப இயக்குநர்களின் மூலம் நாம் அதை கிரேட் 3 என்று சொல்லக்கூடிய உயர்தர தொழில்நுட்பம் வாய்ந்த விளையாடுவதற்கு பயன்படக்கூடிய செயற்கை கால்களை 1,50,000 ரூபாய் செலவிலே நாமே தயாரிக்கிறோம். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கப்பட்டு முதன்முறையாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலே அந்த தொழில்நுட்பம் இதுவரை வெளியே தான் இருந்தது. இப்பொழுது நம்முடைய அரசு ராஜாஜி மருத்துவமனையிலேயே இதை நாம் தயாரித்து நம்முடைய விளையாட்டு வீரர் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறோம், மற்ற நோயாளிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். இதனால் அவர்கள் கிட்டத்தட்ட இயற்கை காலுக்கு வரக்கூடிய அனைத்து மூமெண்ட்டும் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் செயற்கை கால் தான் இருக்கிறது என்ற எண்ணமே இல்லாமல் இயற்கை காலால் இருக்கின்ற எண்ணம் அளவிற்கு அவர்கள் அனைத்து வேலைகளையும் விளையாட்டு முதற்கொண்டு செய்ய முடியும். இது முதன்முறையாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனை, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இந்த தொழில்நுட்பத்தை செய்துள்ளது. இதை நாங்கள் அன்போடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம்.